இன்னும் மூணு டீம் இருக்காங்க. ஓ மறுபடி கையா MK14 எடுத்துட்டான் ப்ரோ. என்ன பண்ணுறது, டிராப்ல இருந்து கன் எடுக்காம இருந்தா பரவாயில்ல, தூக்கி போட்டா பரவாயில்ல, பார்க்கலாம். பேசாம அயம் ஆரம்பிச்சுல போய் அந்த டிராப்ல இருந்து கன் எடுத்து வந்து அவர் புறத்துக்கலாம். ஐயோ டிராப் வெளியே போட்டோம். யூயோ அயம் ஆரம்பிச்சு உள்ள பூந்துட்டாருயா. யூ இங்க பெரிய டீம் அப் பண்ணிட்டாங்கயா. தெரியுமா டிபக்கு பாருங்க, 2 முடிச்சிட்டாங்க அவ்வளவுதான். நம்ம 2 இப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ என்ன பண்ணுவாங்க, பாப்போம். ஐயவார் விஷயம் செய்ய போறாங்க. முடிச்சுடு. ஏய் எல்லா டீம் டிராப் பண்ணிருக்கான், போன் எடுத்து சொல்றான். ஐயோ இந்த போச்சு, கட் எடுத்து போட போறாங்க. வெயிட் பண்ணு, கால் பண்ணு. வா கால் பண்ணி கட் ஆயிச்சு. எல்லாரும் கீழ டிராப் பண்றாங்கயா. ஏதோ பண்ண மாட்டறாங்க, கையில அடிச்சிச்சு எவ்வளவு அப்படினு. ஏதோ ஃபன் பண்றாங்கயா. கடைசி சர்க்கிள்ல விட்டு ஃபன் பண்றோம். எல்லாரும் ஒண்ணா சொல்லுங்க, ஃபன் பண்றோம், ஃபன் பண்றோம். ஓஹோ இப்போ பாருங்க, வார்மிஷன் எல்லாம் டிராப் பண்ணிட்டாரு. ஒரு ஐக்யூ பண்ணாரு. இங்க பாருங்க, பாருங்க இது நேரா வார்மிஷன் மட்டும் கையில கன் வச்சிட்டு இருக்காரு. இது ஃபோன் பண்ணி பாய் அடிக்கி சொல்லிரவா. யோ அப்பியுமே பாரு, ஐக்யூ பாரு, உசரா ஐக்யூ பாரு, உசரா கையில கன் வச்சிட்டு இருக்காரு. டிராப் பண்ணல இவர, எல்லாத்தையும் டிராப் பண்ணிட்டு கன் வச்சிட்டு இருக்காரு. கே எப்படி ரெண்டு பேரும் அடிச்சு முடிச்சு விட்டுறாங்கன்னு தெரியும், அதனால தான் அடிக்காம சும்மா இருக்கிறாங்க. ஸோ கை ஃபைட் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க நினைக்கிறேன். கையில அடிக்கிறாங்க. அடிச்சுக்கிட்டு இருக்காருயா. அதான் ஊ பாரு, நின்று அடிச்சு விட்டாயா, வேற லெவல்யா. அங்க ஒரு ஹெல்த் பேக் எடுத்து போடுறோம். அடுத்தா சூப்பர். இப்ப பாரு, இப்ப பாரு ஐக்யூ, இப்ப ஐக்யூ என்ன பண்றாருன்னு பாக்கலாம். இப்ப என்ன கன்னு என்ன பண்றாரு, ரிவை பண்றாரா. யோ அடிச்சு முடிச்சு மண்டல அடிச்சாரு. எப்படி இருக்கும், ஐயோ இதையா நடக்குதுக்கே. சே சொல்லிருக்கலாம், கட் ஆயிருன்னு நினைக்கிறேன், அதனாலதான் நான் பண்ணாம இருக்கேன். இல்லைன்னா பண்ணிடுவேன், கால் கால் பண்ணி கட் ஆயிருவேன். பண்றாங்க. இருக்காங்க. விட்டு குடுக்கற மனசு இருக்கு. ஆமா போங்க, வெச்சுக்கோங்க, எடுத்துக்கோ. அதான்
எடுத்துக்கோ. எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. 22 23 கில்ஸ் ஃபர்ஸ்ட் டீம் வச்சு வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு ஐஎம்ஆர் மிஷின். இதுலயாவது வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு ஐஎம்ஆர் மிஷின் தான். ஏன்னா பாத்தீங்கன்னா ஐக்யூ பாத்தீங்கன்னா MK14 எடுத்தாரு. ரூம் மேட்ச்ல ஒரு டைம் கூட அவர் ஜெயிக்க மாட்டாரு. அதான் எங்களுக்குள்ள டீல். ஒரு டைம் கூட ஃபர்ஸ்ட் பிளேஸ் வர முடியாது ஐஎம்ஆர் மிஷின். அது செகண்ட் பிளேஸ் தான் பாத்தீங்கன்னா. இன்னைக்கு ஐஎம்ஆர் மிஷின் தான் ஃபர்ஸ்ட் மிஷின். ஐக்யூ ஸ்குவாட் MK14 எடுத்து கில் எடுத்தாரும் எடுக்கலினாலும் பரவாயில்ல, பட் ஆனா எடுத்தாரு. அதனால அவர் ஸ்குவாட ரிஜெக்ட் பண்றோம் நாங்க. ஓகே, ஸ்டார்ட் வந்திருக்கான் ஹரி டெண்டுல்கர் டீம், 0 கில்ஸ். ஓகே, ஐஎம்ஆர் மிஷின் செகண்ட். நீங்க பாத்தீங்கன்னா சொல்ல, ஆனா கேடி என்ன கேட்டா கேடி ஸ்குவாடுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுக்கலாம். கேடிவா அங்க MK14 கூடலாம் சண்டை போட்டாங்க. 6 கில்ஸா? 6 கில். அதே மாதிரி எஃப்எக்ஸ்டி நீங்க பாத்தீங்கன்னா ப்ரோ, இல்ல ப்ரோ சீரியஸா, இன்னைக்கு கேடிஏவும் எஃப்எக்ஸ்டி ரெண்டு ஸ்குவாடும் பாத்தீங்கன்னா கன் எடுத்து சப்ளை டிராப் கன் எடுத்து கிட்ட சண்டை போட்டுறாங்க. எஃப்எக்ஸ்டிலாம் வேற லெவல். ஓகே ப்ரோ, நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. மத்த எல்லாத்தையும் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி காமிச்சிடலாம். வேற எதுவும் பண்ணு. ஸோ எல்லா டீம்லேயும் ஒரு ஒரு மெம்பர், ரெண்டு மெம்பர், மூணு மெம்பர். ஸோ ஷார்ட் கன் மேட்ச்னோடனே எல்லாம் வெளியே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ ஷார்ட் கன்னா அப்படின்ட்டு நமக்கு எனக்கு வெளியிருக்கும்போது 70 பேத்துக்கு மேல காட்டுச்சு. கண்டினியூ 65 இருக்கு.